இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்தி வந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பாஜக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ் பார் ஆட்டோமேட்டிவ் எம்எஸ்எம்இ என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் 34 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 553 ரயில் நிலையங்களை உலகத்தரத்திற்கு மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் ரயில் நிலையங்களில் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை தூய்மையாக பராமரிப்பது, இலவச வைஃபை வசதி, பயணிகள் காத்திருப்பு அறை, தானியங்கி மின் படிக்கட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்படுகின்றன. 4வது தொழில் புரட்சி காரணமாக இயற்பியல், டிஜிட்டல் மற்றும் உயிரியல் துறைகளுக்கு இடையிலான இடைவெளி வெகுவாக குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள லேடி ஹான்ரிச் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியின் 107வது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். மருத்துவ அறிவியல் என்பது வெறும் சிகிச்சையோடு நின்று விடுவதில்லை என்றும், மக்கள் மருத்துவர்களை கடவுளாக கருதுகிறார்கள் என்றும், இந்த தார்மீக பொறுப்பை மருத்துவர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த வளாகத்தில் அண்ணா சிலையை மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி நினைவிடம் முன்பு நிறுவப்பட்டுள்ள அவரது சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், திராவிட கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இங்கிலாந்துக்கு எதிராக ராஞ்சியில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 353 ரன் எடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் 145 ரன் மட்டுமே எடுத்த நிலையில் இந்தியா வெற்றி பெற மொத்தம் 192 ரன் தேவைப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால், துருவ் ஜூரல் ஆகியோர் அரை சதம் அடித்த நிலையில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.